பேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் பேலவன் ஸ்டோர்ஸோடு. பண்டசாஸ்திரி ஒப்பந்தம் நடந்த காலத்தில் அந்த ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கு 5 லட்சம் மலையக தமிழர்களை வந்து மீண்டும் தாயகத்துக்கு திருப்பி அனுப்புறதுக்கு அவரும் உடந்தையாக இருந்தவர். இல்லை, அது நாங்கள் படத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுவோம். வந்து ஒரு தமிழ் பெண்ணை விபச்சாரியாக சித்தரிக்கிறீங்க, அதுக்கு தேவை என்ன? இல்லை, நீங்கள் உங்களுடைய கேள்வியின் நோக்கம் என்னன்றது எனக்கு தெரியல. நான் சொல்றேன் வந்து விபச்சாரியாக சித்தரிக்க வேண்டிய ஒரு தமிழச்சி நான் அந்த ஆனா நீங்கள் என்ன பேச விடணும். 50 வயசு தாண்டிய ஒரு தமிழச்சி கல்லும் தேவைப்படுது, ஒரு ஆணும் தேவைப்படுங்கிற விஷயத்தை எதுக்கு இந்த படத்துல பதிவு பண்றீங்க? சமூகத்தை சேர்ந்தவன், நான் என்னுடைய சமூகத்தில் இருக்கிற மக்கள் அந்த யுத்தத்துக்கு பின்னர் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளையும் அவர்களுடைய அவல நிலையையும் அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக போகின்ற விஷயத்தையும் நான் பதிவு செய்திருக்கிறேன். நான் இதை பதிவு செய்யாமல் கடந்து செல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த வரலாற்றில் இருந்து கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் மீண்டும் எழுந்து எங்களுடைய உரிமைக்காக போராடுகிற சமூகமாக ஒன்றிணையலாம் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் போது இது என்னுடைய சமூகத்திலே பிழையாக காமித்துவிடும் என்பதற்காக இதை விடுவதும், இல்லை இது முஸ்லீம் மக்கள் பிரச்சனையை நான் தொட்டுவிடக்கூடாது, அது எங்களுக்கு தவறாக போய்விடும், இல்லை நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். தென்னாப்பிரிக்கா அவிலே நெல்சன் மண்டேலா வந்து ஜனாதிபதியானதுக்கு பின்னர் வந்து அந்த ட்ரூத் கமிஷன் உண்மை காணும் திணைக்களம் என்ன செய்தது சென்சென்டா, ஒரு போலீஸாரால் மிக மோசமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாடப்பட்ட ஒரு பெண்ணை வந்து கோர்ட்டில் கொண்டு வந்து அவருக்கு எதிராக அந்த விசாரணையை செய்கிறார்கள். செய்து அவருக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கான இருக்கிற பொழுது அந்த நீதிபதி அவர்கிட்ட கேட்குறா, நீங்கள் என்ன இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறீர்கள்? அவர் சொல்கிறார், நான் அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும், முடிந்தால் அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு கப் தேநீர் இருந்த வேண்டும், அதுதான் நான் அவரிடம் கேட்க. அவர் மயங்கி விழுறா இருந்தார், பாலியல் வன்முறை செய்த அந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் வந்து மயங்கி விழுறார். இங்கே பிரச்சனை வந்து நான் என்னுடைய சமூகத்தில் தமிழீழத்தில் வாழ்கிற சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது என்னுடைய அவா. நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன். நான் இந்த மாயைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு இமேஜினேஷனில் ஒரு பிம்பத்தை நான் உருவாக்கி இதுதான் தமிழீழம் என்றது, இதுதான் இன்றைய நிலை என்பதை காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அது வேறு படைப்பாளிகளுக்கு இருக்கலாம், எங்களை தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு இது சில நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். ஏன்னா நான் என்னுடைய எதுக்கு நீங்கள் கெடுக்கிறதுன்னு சொல்றீங்க? ஏன் என்னுடைய உங்களுடைய தொப்புள்கொடி உறவு, நீங்கள் மரியாதை வச்சிருக்கிற இதே தமிழினம் அந்த வடக்கு கிழக்கில் வந்து இன்றைக்கும் இவ்வளவு அவலங்களில் இருக்கிறாங்களே, இது எனக்கு தெரியாமல் போச்சேன்னு நீங்கள் வெட்கப்படலை? அதான் நீங்களே வெட்கப்படலை. இல்லை நான் மலையாள மக்களை இல்லை நான் பேசுறதே. அப்ப உங்களுக்கு அப்ப நீங்க உங்களுக்கு நாங்க இவ்வளவு
அவ்வளவு மோசமாக என்னுடைய அண்ணாவுடைய மகனை விடுதலை புலிகள் அமைப்பில் போராடிய என்னுடைய அண்ணாண்ட மகனை எனது ஊரிலே வைத்து ஒரு இது சொல்லுறா, நீ ஏன் அந்த சைனிட்டை கிடச்சி சாகலேன்? அப்போ நான் அதான் நான் சொல்கிறேன், நான் அந்த மண்ணில் வாழ்கிறேன், நான் அந்த மக்களை பார்க்குறேன். இல்லை சாதகம் இல்லை சார், இல்லை சார், இந்த படம் நாங்கள் திருப்பி போராட வேண்டும் என்ற நோட்டில் தான் முடியுது. சரியா? நாங்க எங்களை சுய விமர்சனம் செய்யாமல் நீங்க அதுவும் அப்ப நீங்க வாங்க இடத்துக்கு. உங்களுக்கு ஒரு உதாரணம், எனக்கு நான் சமூகம், இதுதான் எங்களுடைய சமூகமா இருந்தது 2010, 2011, 2012. அந்த மாற்ற வேணும், அதை மாற்றுறதுக்கான வழிமுறைகள் வந்து இந்த படைப்புகள் மூலமா தான் நாங்கள் அதை செய்யலாம். 2024 எப்படி இருக்கு? இப்ப நிறைய மாற்றம் இருக்கு. இல்ல, இப்ப நாங்கள் படிக்க இப்ப படம் எடுத்து எத்தனை வருஷம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும். சரி, வேற யாரும் இலங்கை ராணுவத்துக்கு ஆதரவா இந்த படத்துக்கு சித்தப்பாவும் பாதிக்கப்பட்டதுனால நான் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்குறேன். நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில பேசு, நாம பேசுறதா பேசலாம். உண்மையை சொல்ல என்ன சார் தப்பு? தமிழ்நாட்டுல விபச்சாரிகள் படம் வரலையா? இத்தனை படம் வந்துச்சு விபச்சாரியோட, அது சினிமாக்காரி ஆவதுக்கு என்ன? எவ்வளவு மோசம் வழியும் எவ்வளவு கரெக்டா செஞ்சிருந்தாரு. இந்த பெட்ரூம் லைட் அணைஞ்சாதான் உனக்கு செட்டிலைட் விழுந்தாரு. அப்பெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ணலையே. அந்த படத்துக்கு இனி இன்னொரு பாட் கிடையாது. ஒரு சமூகத்துல நடக்கிற அவலங்களுக்கு எதிராக போராடுறதுக்காக ஒருத்தன் சிந்திக்கிறான். எங்கேயுமே வந்து சமூகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு ஒரு முயற்சியை சிந்திப்பதில்லை. எங்கேயோ புத்திஜீவிகள் ஒன்று இரண்டு பேர் அதை பற்றி சிந்திப்பார்கள், முன்கை எடுப்பார்கள். இங்கே இந்த சுந்தரம் என்கிற பாத்திரம் அந்த முன்கையை எடுக்குது. ஆனால் தனிநபர்களை சுடுவதன் மூலம் அல்லது தலைவர்களை கொல்லுவதன் மூலம் ஒரு போராட்டத்தையோ ஒரு போராட்ட உணர்வையோ நீங்கள் கொண்டு விட முடியாது என்பது தான் அந்த கடைசி சீன். ஏனண்டா, அது சுட்டதுக்கு பிறகு நீங்கள் கூற சிவப்பாகிறதை நீங்கள் பார்த்துருக்க வேணும். அந்த சிவப்பு வந்து புரட்சியினுடைய அடையாளம். புரட்சி ஒரு நாளும் தோற்காது. தனிநபர்களை கொல்வதன் மூலமோ தனிநபர்களை போராட்டத்திலிருந்து அகற்றுவதன் மூலம் அது நிகழாது. எந்த சீன் சொல்றீங்க எனக்கு புரியல. ஆமா, இல்ல அந்த அந்த பிரச்சனை இருக்கு. எல்டிடி என்ற சப்டைட்டில் எல்டிடி என்று வந்த இடங்கள் இல்லை.
வெளியில இருக்கிற ஒரு விஷயம், இப்ப நிறையவே முன்னேற்றம் இருக்கு. நீங்க கடந்த மாதம் வெளியாகின இங்க பிளஸ் டூ என்று சொல்லுவீங்க, அங்க நாங்க ஏ லெவல் என்று சொல்லுவோம். ஏ லெவல் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுமே கொழும்புக்கும் கண்டிக்கும் நிகரான பெறுபவர்களை பெற்றிருக்கிறாங்க. அது வளமைக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம். இன்னொரு 10 வருஷம் எடுக்கும் நார்மலைஸ் பண்ண. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் இருக்காது. அந்த பிரச்சனைகள் இல்லாத போது நாங்கள் மீண்டும் அதை எங்களுடைய உரிமைகள் தொடர்பாக சிந்திக்க தொடங்குவோம். வேணுமானால் ஆயுத போராட்டமாக இருக்காது, அது வேறு ஏதோ ஒரு ஒரு போராட்ட வடிவமாக இருக்கும். அது ஒடுக்கப்படும் பொழுது அதுக்கு எதிரான குரல் எப்பவும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு விசேட காட்சி யூகேல திரையிட்ட பொழுது இங்கே அங்க அந்த பணத்தை திரட்டி கொண்டு அங்க போய் இந்த மாதிரியான விஷயங்களை செய்த ஒருத்தர் மீது ஆன விமர்சனம் வைக்கப்பட்ட போது அவர் அதுக்கு பதிலாக வந்து அவர் அந்த அங்கே அவர் திரட்டின நிதியில் ஒரு பங்களிப்பு வந்து அவர்களுக்கு வழங்குறதுக்கான ஒரு முயற்சியை நடந்து முடியும். ஸோ படம் படைப்புகள் சில நன்மைகளை செய்யும், சில நேரம் சில விமர்சனங்களை கொண்டு வரும், அது நாங்கள் தவிர்க்க முடியாதது. ஆனால் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். சரி, இப்போ போராட்டக்காரர்கள் இருக்காங்க, போராட்டக்காரர்கள் இப்போ திருப்பி புதுசாக வந்து வாழ்வுக்கு தேடி தேடி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த சிங்கள ராணுவம் வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க மீண்டும் இவங்கள் ஒன்று கூடி விடுவார்களா, மீண்டும் சில நேரம் ஒரு அமைப்பை தொடங்கி விடுவார்களா, மீண்டும் இந்த சூழல் இங்கே யுத்த சூழல் ஒன்று இந்த நாட்டிலே உருவாகிவிடுமா என்பதற்கு பதிலாக அவர்கள் ஒரு 10 பேர் நீங்கள் இருந்து பேசி கொண்டிருந்தீர்கள் என்றால் அதில் ஒருவர் வந்து தகவல் திரட்டுவராக இருப்பார். அது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருப்பார், பிற சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருப்பார். நீங்கள் உங்களுக்கு தெரியாது. அவரும் உங்களுடன் நட்புடன் பழகி கொண்டு பேசுகிற மாதிரி பேச்சு கொடுத்து உங்கள்கிட்ட கேட்பார், ஏதாவது என்ன திட்டம் எதுவும் இருக்கா, என்ன செய்வோம், இப்படி பார்த்துட்டு இருக்கல, அது சும்மா இருக்கிறதான்னு சொல்லுவார். நீங்கள் சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் இரவு வெள்ளவன் வரும். ஆட்சி மாற்றம் ஆமாம், ஏன்னா முடியாது. அவன் சொல்றான், காவல்துறை வந்து சொல்லும், ரகசிய போலீஸ் வந்து சொல்லும், நீ இந்த வேலை செய்யலண்டா, நீ அமைப்பில் முன்னாள் போராளி, உன்னை நான் திருப்பி நீ இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டான்னு நான் திருப்பி உன்னை அரெஸ்ட் பண்ணி 4ஆம் மாடிக்கு கொண்டு வரேன். 4ஆம் மாடின்றது டோர்ச்சர் கேம்ப் லைக், 4ஆம் மாடிக்கு கொண்டு போவேன், உன்னை சிறையில் அடைப்பேன் அல்லது உன்னை கொல்லுவேன், நடக்கும், இது நீ செய்யணும், என்ன செய்வீங்க? அப்ப நான் அவர் ஒரு சூழ்நிலை கைதி, அவர் விரும்பி இந்த 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 விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று தெரிவு செய்தவர் அல்ல, அவர் நிர்பந்திக்கப்பட்டவர்.